திருச்சிற்றம்பலம் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாகி கோணாகி யான் எனது என்றவர் கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே திருச்சி அன்பே உருவான திருப்பரம்புரளின் பாதம் பணிந்து கொண்டு அன்பிக்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலைப்பொழுது வணக்கங்கள் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக இனிய பொழுதாக நாளாக அமையட்டும் என இறை பிரார்த்தனை செய்தேன் அன்பு நிறைவுடன் வாழ்த்துகின்றோம் முதலிலே தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் முன்னதாக நாம் இங்கு குறிப்பிடும் நேரக்கணிப்பீடானது இலங்கை இந்திய நேரக்கணிப்பீட்டிற்கு அமைவானது என்ற தகவலையும் பகிர்ந்து கொள்கின்றோம் தொடர்ந்து இன்றைய தினம் இன்று மங்களகரமான பிளவ வருஷம் தை மாதம் ஏழாம் நாள் ஆங்கிலத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் திகதி வியாழக்கிழமை இன்றைய தினத்திலே திதி நட்சத்திரம் என நாம் பார்ப்போமானால் திதியாக திவிதிய திதியானது இன்று முற்பகல் எட்டு மணி பதினொரு நிமிடம் வரை வியாபித்துள்ளது அதுபோல் ஆயில்ய நட்சத்திரமானது இன்று முற்பகல் எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கின்றது சித்தாமிரத யோகமாகும் இன்றைய தினத்தில் சுபநேரமாக எட்டு மணி ஐந்து நிமிடம் தொடக்கம் ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை காணப்படுவதுடன் ராகுகாலம் இரண்டு மணி தொடக்கம் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை காணப்படுகின்றது எமகண்டமானது ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் தொடக்கம் எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை காணப்படுகின்றது தொடர்ந்து இன்றைய தினத்தில் உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பன்னிரண்டு ராசிகளுக்கும் உரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை பார்க்கலாம் முதலாவதாக மேசராசி மேசராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மனதிலே சில யோசனைகள் கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது மனதிலே ஒரு தெளிந்த நிலை இருப்பது இன்று சற்று குறைவாகவே காணப்படும் உடல் ஆரோக்கியத்திலும் சற்று அவதானம் நீங்கள் செலுத்துவது வேண்டும் புதிய விடயங்களை ஆரம்பிப்பதையும் சற்று தவிர்த்து கொண்டால் அது உங்களுக்கு நன்மையானதாக அமையும் இன்றைய தினத்தில் நீங்கள் விநாயக வழிபாட்டுடன் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சிறப்பை தரும் தொடர்ந்து ரிஷபராசி ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு அனை பத்து விதத்திலும் ஒரு சமமான பலன் கிடைக்கின்ற நாளாக காணப்படுகின்றது ஐம்பதுக்கு ஐம்பது என்று சொல்லக்கூடிய வகையிலே நன்மையும் தீமையும் கிடைக்கின்ற சரிசமனான ஒரு நாளாக காணப்படுகின்றது இன்றைய தினத்திலே நீங்கள் முருகப்பெருமான் வழிபாட்டுடன் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பை தரும் தொடர்ந்து மிதுன ராசி ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மேன்மை மிக்க சிறப்புமிக்க நாளாகும் உயர்ச்சிகரமான நாள் என்று குறிப்பிடலாம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த அனைத்து விடயங்களும் கைகூடுகின்ற நாளாகவும் காணப்படுகின்றது இன்றைய தினத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து கடகராசி கடகராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு நன்மையான ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது எந்த ஒரு விடயத்திலும் உங்களுக்கு சாதகமான நடைமுறையிலே விரும்பியவாறு நீங்கள் மனதிலே எண்ணியவாறு அனைத்தும் நடைபெறுகின்ற நாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது இன்றைய தினத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து சிம்மராசி சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்கள் மனதிலே சில தேவையற்ற குழப்ப நிலை அல்ல குழப்ப எண்ணங்கள் அல்லது பயம் போன்ற எண்ணங்கள் தோன்றக்கூடும் இன்றைய தினம் நீங்கள் நிதானமாகவும் எந்தொரு விடியத்தை ஆறுதலாகவும் சிந்தித்து செயற்பட வேண்டியது தேவையானதாக காணப்படுகின்றது இன்றைய தினத்தில் நீங்கள் துர்காதேவி வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து கன்னிராசி கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ஆக்கம் நிறைந்த ஒரு சிறப்பு நிறைந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது நீங்கள் ஆரம்பிக்கின்ற அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமானதாக அமைகின்ற ஒரு தன்மையினதாக இருக்கின்றவை இன்றைய தினத்திலே நீங்கள் இறை வழிபாடாக சிவ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது தொடர்ந்து துளாராசி துளாராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலே சற்று அதிக கவனம் செலுத்துதல் வேண்டும் மேலும் இன்றைய தினத்தில் நீங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் நிதானமாக சிந்தித்து செயற்படுத்துதலும் வேண்டும் இன்றைய தினம் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது மேலும் சிறப்பை தரும் தொடர்ந்து விருஷ்டிக ராசி ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சுவீட்சகரமான இன்பகரமான நாளாக காணப்படுகின்றது நீங்கள் மனதிலே எண்ணிய காரியங்கள் நிறைவேறுகின்ற தினமாகவும் இருக்கின்றது இன்றைய தினத்தில் நீங்களும் துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது தொடர்ந்து தனுர் ராசி தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு சில சஞ்சலங்கள் மிக்கொரு தினமாக காணப்படுகின்றது ஒரு விடயத்திலும் உடனடியாக முடிவு எடுக்க முடியாமல் சற்று நிதானமாக சிந்தித்து செயல்படுகின்ற ஒரு தன்மை இன்று காணப்படும் இன்றைய தினத்திலே நீங்கள் இறை வழிபாடாக சிவ வழிபாட்டுடன் துர்க்கை அம்பாளையம் வழிபாடு செய்வது சிறந்தது தொடர்ந்து மகர ராசி மகர ராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மத்திமமான பலன் கிடைக்கின்ற நாளாக காணப்படுகின்றது எந்த ஒரு விடயத்திலும் நீங்கள் நிதானமாக செயற்பட வேண்டியது அவசியமானதாகவும் இருக்கின்றது உத்தியோக ரீதியிலே இருப்பவர்கள் இன்று அவதானமாக செயற்படுதல் வேண்டும் தேவையற்ற விடயத்திலே உங்களுடைய தலையீடுகளையும் கொள்வது சிறப்பானதாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து கும்பராசி கும்பராசியில் பிறந்த நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு உயர்ச்சிகரமான உயர்வை மட்டுமே தருகின்ற அல்லது பெறுகின்ற ஒரு தினமாக காணப்படுகின்றது இன்றைய தினத்திலே நீங்கள் இறை வழிபாடாக சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சால சிறந்தது தொடர்ந்து மீனராசி மீனராசியில் பிறந்த அன்பர்களே இன்றைய தினம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனதிலே ஒரு புத்துணர்ச்சி மிக்க எழுச்சி நிறைந்த ஒரு தினமாக காணப்படுகின்றது இன்றைய தினத்தில் நீங்கள் ஒரு புத்துணர்ச்சியுடன் ஆரம்பிக்கின்ற அனைத்து விடயங்களும் வெற்றிகரமாகவே நிறைவேறுகின்றதன்மை காணப்படுகிறது இன்றைய தினத்தில் நீங்கள் இறை பிரார்த்தனையாக சிவ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது இவ்வாறு உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்குரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை நாம் இதுவரை பார்த்தோம் தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்பகரமான பொழுதாக மகிழ்ச்சிக்குரிய பொழுதாக நிறைவான நாளாக நீங்கள் மனதிலே எண்ணிய நினைத்த அனைத்து விடயங்களும் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக தினமாக பொழுதாக அமைய வேண்டுமென இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மக்கின்றோம் நன்றி வணக்கம் இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க